வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ நான் வந்து சொல்ல போகிறது, ஒரு பெண் எப்படியும் வயசு கூடின்னு தான் வரும், வென் வி ரீச் ஒரு 40 இயர்ஸ் சேரும்போது என்ன மாதிரி ஒரு பெண் தன்னை தயார் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த 40 இயர்ஸ் வரும்போது நாம்ளே நடக்கிற சிம்டம்ஸை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் 40 இயர்ஸில் என்ன நடக்கும்னு ஓரளவு புரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி நானும் 40 இயர்ஸ் வரைச்சி ஐ டென்ட் பாதர், ஏன்னா என்றைக்குமே நான் 25 தான் நினச்சிருந்தது. ஸோ தட் ரியலி டசன்ட் அஃபெக்ட் யூ டில் யூ சி ஃபஸ்ட்டு ஒரு கிரே ஹேர் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கண்ணன் மேலே தலை அப்படியே சுற்றிச்சு. ஓ மை காட், யூ வில் கெட் கிரே ஹேர் ஆல்சோ அப்படின்னு வரும் தெரியும். இருந்தாலும் நமக்குன்னு வரைச்சே நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங் மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கிரே ஹேர் பார்க்கும்போது. அதனால் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏஜிங் வயது கூடுவது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒன்று. அதே மாதிரி தான் நம்ம ஒரு நாளைக்கு கண் மூடி தான் ஆகணும், இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். அதுக்கு மென்டலி யூ பி ப்ரிப்பேர்ட் அண்ட் அக்செப்ட் வாட் இஸ் ரியாலிட்டி, எது நிஜமோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நல்லா சிரிச்சுட்டு நல்லா எடுத்துகிட்டு வேடிக்கையாக பண்ணிட்டு ஏய் உனக்கு ஒரு கிரே ஹேர் பாரு ஹீன்னு சொல்லி சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டால் யூ ஃபீல் பெட்டர். தட் எவ்ரிபடி ஹேஸ் டு கிரே ஒன் டே, எவ்ரிபடி ஹேஸ் டு டை ஒன் டே. அதனால் அதை ஜாலியாக ஒரு நல்ல ஒரு கேலிக்குரியமான விஷயமாக கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் அப்படி தான் நான் என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தா நான் அப்படி தான் சிரிப்பேன், ஏய் உனக்கூட நினச்ச முடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து மாடர்ன் நிறையா விஷயம் இருக்குது, நீங்கள் உங்கள் ரிங்கிள்ஸ் எடுத்துடலாம், கிரே ஹேரை மாற்றிடலாம், கலர் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் உருவம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, பட் எல்லாம் காஸ்ட் மணி. அதாவது நீங்கள் பண்ணணுமா வேண்டாமா, அதை எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுவீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணணுமா, இஸ் இட் நெசசரி டு லுக் லைக் தட். நீங்கள் ப்ளசண்ட்டாக சிரித்தாலே இட் இஸ் பியூட்டிஃபுல், யுவர் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல். நல்லா ப்ளசண்ட்டாக இருந்து மனசில் நல்லதே நினச்சி மற்றவங்களை பற்றி கெடுதல் நல்லாமல் கோபம் குரோதம் வந்து உங்களை அழிச்சிடும். நாட் ஓன்லி ஃபிசிக்கலி மென்டலி அப்பியரன்ஸ் வைஸ் ஆல்சோ அது வந்து அசிமாக இருக்கும். நீங்களே கண்ணன் நினைந்து சிரித்து ப்ளசண்ட்டாக உங்களை பார்த்து பாருங்கள் வித் கைண்ட் ஐஸ். அதே சமயம் ரிட்டன் கோபம் பண்ணால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நான் யங்கர் ரீஜனல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிச்சேன், கற்றுன்னு கற்றுவேன், அவ்வளோ கோபம். ஏன்னா ஐ வாண்டட் எவ்ரி திங் ஹேப்பன் லைக் திஸ் அண்ட் ஐ வாண்டட் பர்ஃபெக்ஷன். தட் யூ அது வந்து நீ இங்கே எல்லாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மெனோபாஸ் வந்து 40 to 50 எப்போனாலும் நிற்கலாம். ஸோ அதை நிற்கிற சமயத்தில் யூ கெட் இரிட்டேஷன், குப்புன்னு வேர்த்து கொட்டும், அப்படியே ஸ்வெட் ஆகும், சடக்குன்னு கோபம் வரும், ரொம்ப மறந்து போயிடும், அப்புறம் முடி கொஞ்சம் கொட்ட ஆரம்பிக்கும், ஸ்மால் ரிங்கிள்ஸ் ஆரம்பிக்கலாம், ஸ்பெஷலி உடைய ஸ்மைல் க்ரீசஸ் இங்கே வரலாம், கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம், எலும்பு வந்து வீக் ஆகலாம், யூ லூசிங் கால்சியம் உடம்புலேருந்து, யூ நீட் கால்சியம் சப்ளிமெண்டேஷன், மறந்துடும், டக்குனுக்கும் வரும், குப்புன்னு வேர்க்கும், மாதம் நிக்கச்சி தள்ளி தள்ளி வரும்னா பட்டனி நின்றோம் என்ன நிறைய ஓவர் அப்படிங்காட்டி அது தொந்தரவு கொடுக்கும், கர்ப்பப்பை தொந்தரவு கொடுக்கும். அதில் அடினோமயோசிஸ் வியாதி வரலாம், கேன்சர் வரலாம், மெனரேஜியாக நடக்கலாம், டிஸ்ஃபங்க்ஷன் யூட்ரஸ் ப்ளீடிங் வரலாம், ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி வரலாம், முகத்தில் சுருக்கம் வரும், அண்ட் மெனோபாஸ் சிம்டம்ஸ்னால் குப்புன்னு வேர்த்து நிறையா ட்ரபிள் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹவ் டு ஃபேஸ் அ காம்பேட். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணும். தட் இஸ் அ சேஞ்ச் இஸ் நெசசரி. அவங்க அந்த லேடி மட்டும் இப்போ நம்ம மட்டும் மாறினா பத்தாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எதுக்காக இப்போ வைஃப்க்கு திடீர்னு சடக்குன்னு கோவம் வருதுன்னா ஓ ஷி இஸ் கோயிங் த்ரூ மெனோபாஸ். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல், வி ஷுட் அட்ஜஸ்ட் வித் ஹர். அதே மாமியார் நினைக்கணும், அதே பசங்களுக்கு தெரியாது, பட் நம்ம பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம உடம்புலேருந்து அப்பியரன்ஸ்லேருந்து எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு, உங்களால் அதை டேக்கிள் பண்ண முடியல, யூ டோன்ட் நோ வாட் இஸ் மெனோபாஸ், ஏன் இந்த மாதிரின்னு உங்களுக்கு புரியல, யூ ஆர் நாட் ஏபிள் டு டாலரேட்னா டோன்ட். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள அப்செட் பண்ணாதீங்க, உங்களையும் கெடுத்துக்காதீங்க. கோ டு அ குட் கைனகாலஜிஸ்ட், கன்சல்ட், இதை எப்படி கம்பேக் பண்ணுறது, இந்த மெனோபாஸ் வந்து எதனால் வருது, அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது, அதுலேருந்து ஒவ்வொரு பாடியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஷில் கிவ் யூ எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் எவ்ரி திங். ஸோ யோர் தேர் என்ஸ் யோர் மெனோபாஸ், மாதோட நிற்கிற மெனோபாஸ் வந்து அதோட முடிஞ்சிடும். ஓகே.